friends, welcome back to our channel. இனிக்கு நம்ம ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். எங்க அம்மா வீட்ல இருந்து ஒரு vlog தான் உங்களோட ஷேர் பண்றேன். அங்க வந்து இன்னைக்கு வந்து கிழங்கு அறுவடை பண்ண போறோம். அறுவடைனா நிறைய நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் தான். ரெண்டு இது கிழங்கு செடி இருக்கு, சக்கரவள்ளி கிழங்கு ஒன்னு, மரவள்ளி கிழங்கு ஒன்னு. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் சக்கரவள்ளி கிழங்கு தான் நம்ம வந்து எடுக்க போறோம். அதுக்கு அடுத்து வந்து பேக் சைடுல மரவள்ளி கிழங்கு செடி இருக்கு, அதையும் வந்து நம்ம இன்னைக்கு எடுக்கலாம். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து அறுவடை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும், ரவுண்டாக அந்த செடி வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயருக்கு மேலேயே இந்த செடி இருக்குது, நல்லா ஃபுல்லாக வந்து நல்லாவே இது பரவிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து ஒரு நிறைய கிழங்கு இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓப்பன் பண்ணதை உடனே வந்து இந்த சைட்லேயே வந்து நிறைய கிழங்கு உள்ளே இறங்கியிருக்கு. கிழங்கு செடிக்கெலாம் வந்து மண்ணோட அந்த வளம் வந்து நல்ல இதுவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிழங்கு அந்த தன்மையும் வந்து நல்லா உள்ளே இறங்குற மாதிரி இருக்கணும். இப்போ ஹார்டாக களிமண் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கிழங்கு வந்து அந்த அளவுக்கு உள்ளே இறங்காது, நல்லா வெல்த்தியாகவும் அது இருக்காது. அதாவது எப்படின்னா கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இடையிலே அப்படியே மடங்கி சைடில் இறங்கிடும். ஸோ அது இறங்குறதுக்கான அந்த அந்த மண் வந்து நல்ல வளமான மண்ணாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு நிறைய அறுவடை பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய கிழங்கு வந்து கிடைக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மண் வந்து அந்தளவுக்கு வளமான மண்ணாக இல்லை, எப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் கழிப்பு மண்ணாக இருந்தது. அதனால் வந்து நிறைய கிழங்கு இல்லை, ஆனால் ஓரளவுக்கு வந்து கிடச்சிது. இந்த செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், நல்லா பெருசாக இருந்தது, நல்ல ஒரு பெரிய வட்டமாக இருந்தது. நாங்கள் வந்து நினச்ச எப்படியும் ஒரு 6-7 கிலோவுக்கு அந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்தளவுக்கு இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 கிலோ இருக்கும் அந்தளவு வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து கிடச்சிது. ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நிறைய இருந்தது, பக்கத்தில் வந்து கிழங்கு உள்ளே இறங்கியிருந்தது. அந்த கிழங்கோட அளவும் வந்து நல்ல தடிமனாகவும் இருந்தது, நல்லா வளர்ந்து இதுவாக இருந்தது. ஆனால் நீங்கள் அங்கே பாருங்கள், முன்னாடியெல்லாம் வந்து அந்த வேர் இறங்கவே இல்லை, அப்படியே வந்து மேலோட்டமான வேர் தான் இறங்கியிருந்தது. நல்லா இந்த மாதிரி கிழங்கு இறங்கின மாதிரி அங்கே எதுவுமே இல்லை. இது வந்து நாங்கள் வந்து இதை அறுவடை பண்ணலை. எப்படின்னா இது வந்து ஹோல் ஃபேமிலியே இதுக்காக வந்து வேலை பார்த்தாங்க. அன்றைக்கி எங்கள் சித்தி, எங்கள் தங்கச்சி எல்லாமே தான் சேர்ந்து தான் இதெல்லாம் வந்து பண்ணாங்க. ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு அந்த செடியை ஃபுல்லாகவே அறுத்து எடுத்துட்டாங்க, அந்த வேரெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க. அது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வேர் எங்கெங்கெல்லாம் விட்டுருக்கோ அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து கத்தி, அதுக்கப்புறமா அந்த கடப்பாறை வச்சு நாங்கள் வந்து அது எல்லாமே வந்து கிழங்கெல்லாம் எடுத்தோம். உங்களுக்கே நல்லா தெரியும், இது வந்து அந்த பொங்கல் டைமில் தான் வந்து இந்த அறுவடை வந்து அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் அந்த டைமில் தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து சீசன் டைமு. ஸோ நிறையவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து மண் மட்டும் வளமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்லா நிறைய கிழங்கு வந்து உள்ளே இறங்கும். இந்த மண் வந்து அந்தளவுக்கு வளமாக இல்லை, ஆனால் ஓரளவுக்கு வந்து எங்களுக்கு கிழங்கு வந்து கிடைச்சிது. ஓரளவுக்கு நாங்கள் அறுவடை பண்ணோம். பாருங்கள், இதுதான் எங்களோட முதல் கிழங்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் இப்போ இந்த கிழங்கு தான் எடுத்தோம். இங்கே பாருங்கள், எல்லாமே எடுத்து நாங்கள் வந்து அந்த பக்கெட்டில் போட்டுட்டோம். இதில் வந்து ஒரு சில கிழங்குலாம் வந்து அந்த வேர் மாதிரியே இருந்தது, அது கிழங்கு மாதிரியே இல்லை. அதெல்லாமே வந்து கொஞ்சம் அந்த கிழங்கையும் தாண்டி அது வேர் அப்படியே மாறிடணுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப நாள் விட்டால் அந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி நார் பதத்துக்கு அது வந்துடுது அந்த கிழங்கு. அந்த மாதிரி தான் வந்து சிலதெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. ஒரு சிலதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல பருமனான கிழங்கே வந்து எங்களுக்கு கிடச்சிது. நாம் வந்து இந்த கிழங்கை வந்து தோண்டி எடுக்கும்போது நம்ம வந்து பார்த்து பண்ணணும், இல்லைன்னா நம்ம சைடில் விட்டு தான் அதை வந்து எடுப்பாங்க. இப்போ நீங்கள் நேரடியாக அது சைடில் அதில் வந்து குத்துனீங்கன்னா அது வந்து அந்த இது வந்து கிழங்கு மேலே பட்டுரும், அப்புறம் கிழங்கு வந்து வீணாக போயிடும், அது அப்படியே பாதி ஆகிடும். சம்டைம்ஸ் உள்ளவே அது பாதி மாட்டிக்கும், பாதி முட்டை தான் நம்மளுக்கு உடஞ்சி தான் கிடைக்கும். நம்ம வந்து முழுசாக எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி இருக்கிற மண்ணெல்லாம் வந்து நல்லா வந்து தள்ளி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கிழங்கை வந்து நல்லா அசைச்சு விட்டோன்னா நம்மளுக்கு அது வந்து லூஸ் ஆகிடும். அப்போ நம்ம இழுத்தோன்னா அந்த கிழங்கு ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், கிழங்கு வந்து நம்ம வெளியில் எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம ஓரத்தில் தள்ளி விட்டுட்டு நம்ம அதை நல்லா ஃபோர்ஸாக இழுத்தோன்னா அது வந்து வந்துடும். அப்போ அந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு அந்த கிழங்கு உடையாமல் வரும். உடையாமல் தான் நம்ம எடுக்கணும், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது உடஞ்சி எடுத்ததுன்னா உடஞ்சி வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது சீக்கிரமாகவே வீணாக போய்டும், நம்ம அன்றைக்கே அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முழுசாக வந்ததுன்னா இதை 2-3 நாள் வச்சு கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்ல பருமனாக இருந்தது, நல்லாவும் இருந்தது இந்த கிழங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இந்தளவு சக்கரவள்ளி கிழங்கு வந்து கிடச்சி
வீட்டுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம அந்த கிழங்கு அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்னென்னலாம் செடி இருக்குன்னு ஒரு தடவை பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய வாழை மரம் இருந்தது, ஒரு ரெண்டு மூணு வாழை மரம் இருந்தது. இதெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிடுவோம்ல அந்த வாழைக்காய் தான் இதெல்லாம். அது தவிர்த்து பின்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து பழவாழையும் இருந்தது, மஞ்சள் வாழைப்பழம்னு நினைக்கிறேன் அதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் கொய்யா மரம், நெல்லிக்காய் மரம், இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம். இன்னும் நெல்லிக்காயெலாம் வந்து வரல, ஆனால் வந்து மரம் மட்டும் நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளி மரம், அப்புறம் லாஸ்ட்டில் வந்து கொய்யா மரம், முருங்கை மரம், இதெல்லாமே இங்கே இருக்குது நிறையவே. ஆனால் இப்போ தான் வந்து எல்லாமே காய் காய்க்குது, காய் காய்க்க வந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அது வந்து மஞ்சள் வாழைப்பழம், அதுவும் நல்லா வந்து கொலத்தள்ளி இருக்குது. நான் உங்களுக்கு அந்த வாழை கொலையை நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா அவகேடோ செடி, பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது அந்தளவு தெரியாது. பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா அவகேடோன்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் வந்து இது நிறைய நிறைய இருக்குது இந்த பழம் வந்து. ஆனால் சென்னையில் வந்து ஒரு சில இந்த பழமுதிர்ச்சோலை அந்த மாதிரி கடையில் தான் இந்த மாதிரி பழம் வந்து கிடைக்கும். நார்மல் நம்ம ரோட் சைட்லலாம் அந்தளவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செண்டு மல்லிலாம் சொல்லுவாங்கள்ல, பாரிஜாதம், அந்த பூ, அந்த செடியெல்லாம் இங்கே இருந்தது. இங்கே இருக்குது நிறைய இதெல்லாம். இதெல்லாம் பார்த்து இதுதான் அந்த மஞ்சள் வாழைப்பழம். லாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த இலை மறைச்சிருக்கு. அங்கே பக்கத்துல ஒரு கொய்யா மரம் இருக்கும். இங்கே வந்து நிறைய செடி வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து அதில் என்னென்ன காய் இருக்குதுன்னு கூட நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் வந்து லாஸ்ட்டில் அந்த மஞ்சள் வாழைப்பழம் செடி தான். அந்த சைடில், அதாவது காம்பவுண்டுக்கு வெளியில் தான் அந்த கோலை தள்ளியிருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு கோலன்றதுனால வந்து நிறைய பழம் இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. ஒரு நாலு சீப்பு அஞ்சு சீப்பு இருக்குன்னு சொல்ல நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த இப்போ இங்கே பாருங்கள், பேக் சைடில் தான், அதாவது காம்பவுண்டுக்கு பின்னாடி தான் அந்த கொலை வந்து இருக்குது. இது இருக்கு பாருங்கள், இது தான். வெளியிலேருந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு தெரியாது, ஏன்னா அந்த இலை வந்து நான் ரொம்ப மறைச்சிருக்கு. எங்கள் அம்மா வீட்டில் இருக்க அந்த செடி எல்லாமே வந்து எப்படின்னா, அவங்க வந்து வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது செடி வந்து எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க, ரிட்டன் கிஃப்ட் மாதிரி. அப்போ அதில் நிறைய செடி வந்து மீந்துருச்சு. அந்த செடியில் வந்து எது எது தேவையோ அதெல்லாம் எடுத்து அப்படியே எடுத்து பேக் சைடில் இடம் இருந்தது ஃப்ரீயாக, அந்த இடத்துல வச்சுட்டாங்க. இதுதான் வந்து இப்போ நம்ம எடுக்க போகிற மரவள்ளி செடி வந்து இதுதான். இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப அந்த காம்பவுண்டுக்கு ஓரமாக வச்சதுனால அந்த கிழங்கு வந்து காம்பவுண்ட் சைடில் இறங்கி இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து பாரிஜாதம் அந்த செடி. இப்போ பாருங்கள், இது வந்து ரொம்ப அந்த இடம் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தது. இப்போ வந்து நம்ம அந்த முதல்ல வந்து மரத்தை வந்து வெட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு மரம் பார்த்தாலே தெரியுது, அந்த இலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இலை எல்லாமே வந்து பழுத்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த மரத்தை வந்து மேலே இருக்கிற இது வந்து வெட்டிடலாம், ஏன்னா அந்த மரம் மறுபடியும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்குல அந்த கொடியை வந்து நட்டு வச்சா கூட திரும்ப வந்து நம்மளுக்கு அந்த சக்கரவள்ளி கிழங்கு செடி வந்து நமக்கு வளர்ந்து நல்லா நம்மளுக்கு கிழங்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஈவன் இந்த செடியே வந்து நம்ம வந்து இப்போ ஏற்கனவே வந்து போன தடவை அறுவடை பண்ணிவிட்டு அந்த செடியை வந்து தூக்கி போடாமல் அந்த தண்டை வந்து வெட்டி எடுத்து வேறு ஒரு இடத்துல வச்சோன்னா மறுபடியும் அந்த செடி வந்து வளர்ந்து நம்மளுக்கு வந்து கிழங்கு கிடைக்கும். அது மாதிரி வச்ச செடி தான் இது, போன தடவை வச்ச செடி தான் இது. இப்போ இந்த தடவை அதே மாதிரி நம்ம வந்து மேலேயே வந்து ஒரு கால்வாசி கீழே விட்டுட்டு தோண்டி எடுக்கிறதுக்காக அதை விட்டுடலாம். விட்டுட்டு மேலே வந்து வெட்டி எடுத்துட்டு அந்த கிளையை வந்து துண்டு துண்டாக கழிச்சு எடுத்து நம்ம வச்சுட்டோம்னா வேறு எந்த இடத்துல நம்ம வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் கிழங்கு செடி வந்து வளர்ந்து நம்மளுக்கு வந்து கிழங்கு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து வெட்டிடுறாங்க. வெட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த இது வந்து சுற்றியும் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து மண்ணெல்லாம் வந்து எடுத்துட்டு நம்ம ரொம்ப ஆழமாக தோண்டக்கூடாது, ஏன்னா கிழங்கு மேலே அடிபட்டுடும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து அந்த துண்டு துண்டாக அதை வெட்டி அந்த காம்பெல்லாம் வந்து அந்த தண்டு பகுதியை மட்டும் வந்து துண்டு துண்டாக வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சுட்டு அதை வந்து வேறு ஒரு இடத்துல அப்புறமா வச்சுக்கலாம். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து இப்போ இலையெல்லாம் பழுத்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இலை பழுத்திருந்தாலே அது வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம வந்து மேலோட்டமாக அதில் மேலே இருக்கிறதுலாம் தோண்டி எடுத்தாச்சு மண்ணெல்லாம். ஆனால் அது வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்தது. நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக தான் அதை போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த கிழங்கு வந்து காம்பவுண்டு ஓரமாக இறங்கி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு. அதே மாதிரி தான் இந்த ஒரு கிழங்கு மட்டும் சைடில் போயிட்டு அப்படியே உடஞ்சிடுச்சு. நம்ம எடுக்கும்போது சைடில் போயிட்டு நம்ம வந்து அதில் போய் இறங்கியிருக்கு, அதை நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா காம்பவுண்ட் அந்த இடத்துல தான் இருக்குது. அது வரைக்கும் நாங்கள் வந்து வெட்டி விட்டுட்டோம். இப்போ வந்து நாங்கள் மற்ற கிழங்கு எல்லாமே வந்து நம்ம பொறுமையாக வந்து தோண்டி எடுத்துடணும், ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு வந்து அந்த
அந்த கிழங்கு வந்து நம்மளுக்கு வந்து உடைக்காமல் வரணும், அதுதான் வந்து பெரிய விஷயம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிழங்கு தோண்டும் போதே நம்ம வந்து அதில் உடைச்சிட்டோம், அதனால் மற்றதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உடைக்காமல் நம்ம வந்து எடுக்கணும். இந்த மண், அதாவது எப்படின்னா நம்ம கிழங்கு செடி போடுறாங்களே, அதாவது யூஸ்வலாக கிழங்கு விளையிற ஊரில் வந்து எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் கல்லெல்லாம் இருக்குது அந்த மண்ணில், அந்த இடத்துலலாம் எப்படி இருக்குன்னா அந்த மண் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக உள்ளே இறங்குற அளவுக்கு நல்ல இதுவாக இருக்கும், வளமான மண்ணாக. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செடியை தண்டோடு அப்படியே ஆட்டி ஆட்டி இதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து எடுத்துருவாங்க. அப்படியே பிடுங்கி எடுத்தாங்கன்னா அது அப்படியே வந்துடும் வேரோடு, அந்த அடியில் இருக்க கிழங்கு உடைக்காமல் அப்படியே எடுப்பாங்க அழகாக. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இல்லை, ஏன்னா இது வந்து இந்த இடம் வந்து இதுக்கு போதுமான இடம் இல்லை, ஒரு மூலையில் வச்சதுனால அது வந்து எப்படி எப்படி தோணுதோ அந்த மாதிரி அது வந்து இறங்கியிருக்கு உள்ள, அதனால தான் நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் ஓரமாகலாம் இறங்கிருச்சு, நம்மளால் வந்து முழுசாக அந்த கிழங்கு எடுக்க முடியல. இப்போ நம்ம வந்து பொறுமையாக வந்து மேலே இருக்கிற அந்த கிழங்கு தெரிகிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக வந்து கத்தி இல்லைன்னா வந்து இந்த இது வச்சு மண்வெட்டி வச்சு நம்ம அழகாக அது வந்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் அப்படி தான் இப்போ ஒரு கிழங்கு எடுத்தாச்சு, இது ரெண்டாவது இப்போ எடுக்கிறது, இப்போ அது வந்து வெட்டியாச்சு, வெட்டிட்டு அழகாக எடுத்துட்டோங்க பாருங்கள், இது நல்லா ஃபுல்லாக வந்துடுச்சு. ஏன்னா இது மாதிரி பொறுமையாக நம்ம எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து முழுசாக கிடைக்கும், இல்லைனா வந்து துண்டு துண்டாக உடஞ்சி தான் வரும். இதே மாதிரி வந்து நம்ம இப்போ எல்லாம் கிழங்கையும் வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு கிடைச்சிது. மரவள்ளி கிழங்கு வந்து கம்மியாக தான் இருந்தது, ஒரு 3 கிலோ இருக்கும், ஆனால் சக்கரவள்ளி கிழங்கு அதோட கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.